ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எந்தெந்த கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன சிறப்பு அம்சங்கள் எடுத்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இங்கேருந்து எடுக்கப்பட்ட விஷயங்களில் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் அண்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் டிவிஷன் ஆஃப் பவர் அண்ட் தென் ஜுடிஷியரி ஃபெட்ரல் ஸ்கீம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து எடுக்கப்பட்ட ரொம்ப ஃபோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் தென் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் இங்கேருந்து ரிட் ரூல் ஆஃப் லா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இந்த விஷயங்கள்லாம் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம் பிரிட்டிஷில் பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுலேயே வந்து கேபினெட் சிஸ்டம் மெஜாரிட்டி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் எக்ஸாமினேஷனில் கேட்க மாட்டாங்க ஸோ பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் ரிட் ரூல் ஆஃப் லா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இது மட்டும் பார்த்துக்கோங்க ஜஸ்ட் சிம்பிளாக வந்து த வேர்ட் பார்லிமெண்டரி சிஸ்டம் இஸ் என்ப் அண்ட் தென் யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஜுடிஷியல் இண்டிபென்டென்ஸ் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடன்ட் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் இந்த விஷயங்கள்லாம் யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்லருந்து எடுத்திருக்கோம் நான் இங்கே எழுதியிருக்க ஆர்டர் வந்து கொஞ்சம் ஷஃபில் பண்ணி எழுதியிருப்பேன் இம்பார்ட்டன்ஸ் அதாவது ப்ரியாரிட்டி அடிப்படையில் எது ஃபோர்மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் அதை ஃபஸ்ட்டாக எழுதியிருப்பேன் அண்ட் தென் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லருந்து டிபிஎஸ்பி தென் எலெக்ஷன் மெத்தட் ஆஃப் பிரெசிடன்ட் நாமேஷன் இன் ராஜசபா ராஜசபால பிரசிடென்ட் ஒரு பன்னெண்டு பேர் நாமினேட் பண்ணுவார் அந்த நாமினேஷன் மெத்தட் நம்ம ஐரிஷ் கவர்மெண்ட்ல இருந்து எடுத்திருக்கோம் டி பி எஸ் பி டைரக்டிவ் பிரின்சிபல் இந்த ஒரு நாலு இடத்துல இருந்தும் அதிகப்படியா வரும் அண்ட் தென் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இம்பார்டன் கண்ட்ரிஸ் கனடியன் கான்ஸ்டியூஷன் இங்க இருந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் பை சென்ட்ரல் ஆபிஸ் ஆஃப் கவர்னர் எடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பட் அந்த கவர்னரை அப்பாயிண்ட் பண்ற விதம் நம்ம கனடியன் கான்ஸ்டியூஷன் எடுத்திருப்போம் அண்ட் தென் ரெசிடரி பவர் மூணு லிஸ்ட் இருக்கு இல்லையா சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் இதுல இல்லாதது ரெசிடரி பவர்னு சொல்லுவோம் இதை சென்ட்ரல் கிட்ட ஒப்படைக்கிறதும் நம்ம கனடியன் சிஸ்டம் பார்த்து தான் காப்பி பண்ணிருக்கோம் அண்ட் ஸ்ட்ராங் சென்டர் அட்வைசரி ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயம் கேட்கிறார் சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த அட்வைசரி நம்ம நம்ம சிஸ்டம் வந்து தென் சோவியத் யூனியன்ல இருந்து எடுத்துருக்கோம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்

எகென் ரூல் ஆஃப் லா நம்ம எடுத்தது பிரிட்டிஷ் இருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா கான்செப்ட் ஜாப்பனீஸ் இருந்து எடுத்திருக்கோம் இதில் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் புரியாமல் இருக்கலாம் இல்லைனா இந்த ஸ்டேஜில் அதுக்கான மீனிங் தெரியாமல் இருக்கலாம் சப்ஸிக்வெண்ட் சாப்டர்ஸில் அதுக்கான மீனிங் எக்ஸ்பிளேஷன்லாம் சொல்லுவேன் இங்கே வந்து ஜஸ்ட் இது என்னென்ன விஷயங்கள் இருக்குது எந்தெந்த சிறப்பு அம்சங்கள் எந்தெந்த கண்ட்ரில்தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோன்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் போக போக கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே உங்களுக்கு புரிய வரும் தேங்க்யூ